என்னது இது? யாருக்கு இதெல்லாம்? யாருக்கு? என்னது இது? கோகோ இது? யாருது இதெல்லாம்? யாருது இது? கோகோ. ஐயோ ஐயோ ஐயோ. சச்சோ. என்னமா? உலகளாவிய தமிழ் நெஞ்சங்களுக்கு என் இனிய வணக்கம். இன்னைக்கு வந்து கொக்கோக்கு பெட் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வாங்கியிருக்கோம். மயிலோக்கெல்லாம் கூடவா? ஒன்லி கொக்கோ டாக்ஸுக்கு அமேசான்லேருந்து வாங்கியிருக்கோம். அது வந்து அவங்க ரிவ்யூலாம் நல்லா இருக்கு, இப்படிலாம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை வாங்கி பார்த்துட்டு அது எப்படி இருக்கு, நமக்கு எப்படி அது உபயோகப்படும், நல்லா இருக்கு நல்லா இருக்கா நல்லா இல்லையான்றதை நாங்கள் இப்போ சொல்ல போகிறோம். அதான் இன்னைக்கு வீடியோ. இந்த அம்மா ரொம்ப குஷியாக இருக்காங்க. காது தலையில பையனும் போயிடுது. இது இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாக் காமிக்கிறேன். ஸோ ஒன்னா அன்பாக்ஸ் பண்ணுவோம். அன்பாக்ஸ் பண்ணி வெளியே கத்துறாங்க. இது கூட கூட அலையுதுங்கடா. முதல்ல வந்து இது ஆல்ரெடி ஓபனா இருக்கு. கையில மாட்டிக்கலாம், இத வச்சுக்கலாம், சொரிஞ்சி நம்மளால கட்டுப்படி ஆகல, அதுக்காக இது வாங்கிருக்கோம். வா கிட்ட வா. ஆமா ஹாய் சூப்பர். இங்கே தலையில் சொக்கறாங்களே. சொக்கறாங்க பாரு. தெரியல இது ஏதோ பண்றாங்கன்னு தெரிஞ்சுக்கிச்சு. இப்பதான் தெரிஞ்சுக்கிச்சு. வா வா. அதாவது கொக்கோக்கு சொரிய ஆரம்பிச்ச அடுத்த நிமிஷமா ஓடிடுறோம். ஆனால் இது என்னை விட அவங்கள தான் ஃபீல் பண்ணி சொல்லணும், சூப்பராக இருக்கா இல்லையா. நான் சொல்லி என்ன பிரயோஜனம் என்னன்னா, இது ஈஸியாக இருக்கு. எனக்கு இப்படி அப்படி கிரிப் இருக்கு, கையில அப்படி தடவுற மாதிரி ஆரம்பிச்சாலே பிடிக்கிட்டு இருந்தோம். ஓடி போடுங்க. இது பேரே ரப்பர் டி ஷெட்டிங் தான். ஓ டி ஷெட்டிங், அந்த அதாவது எக்ஸஸ் அந்த முடி கொட்டுற முடி எல்லாம் எடுத்துறது தான். 108 ரூபா அமேசான்ல பாரு. இங்க பாரு நிறைய முடி இருக்கு. இது 108 ரூபாய்க்கு ஒர்த்து தான். இல்ல ஒர்த்து தான், ஏன்னா இது ஒரு 300 ரூபானாலும் அவ்வளவுலாம் காசு குத்துவாங்க வேணான்னு தான் தோணும். 108 ரூபா தாராளமாக வாங்கலாம். ஒருத்து தான் சும்மா அடி எத்தனை அது கையில் போட்டுமா டங்கு 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 டங்குன்னு செஞ்சு இங்கே பாரு. இப்போ நாங்கள் ஓப்பன் பண்ணுற அத்தனை ப்ராடக்ட்ஸும் லிங்க்ல கொடுக்குறோம், டிஸ்கிரிப்ஷனில் பார்த்துங்க. கடைசியாக அடுத்து அதையும் தலை போக போக தான் பிடிக்கும். ஓடி போயிட்ட பார்க்காதவருக்கும் அது ரொம்ப பிடிச்சிருந்தது. கையை கையில் பார்த்துட்டோம்னா அந்த இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சு. அதுக்கப்புறம் அது பழகணும், அது பழகி நாங்கள் எல்லாமே பழகி பழகி தான் பார்க்க பார்க்க எங்களுக்கு பழகிடும். அதுக்கப்புறம் அதை வச்சுக்கலாம். நல்லா தான் இருக்கா டாயோட குவாலிட்டி எல்லாமே நல்லா இருக்கு. ஆனால் ஒரு பெரிய ஜெர்மன் ஷெஃபர்டு அந்த மாதிரி இதாக வச்சுருந்தீங்கன்னா ரெண்டு இதில் கடிச்சிடும், காடி காலி பண்ணிட்டோம். பெரிய டாக்குலாம் சரியாக வராது, மீடியம் டாக்கு ஸ்மால் டாக்ஸுக்கு தான். அவனே அப்படி தானே போட்டிருக்கான். இது வந்து 179 ருபீஸ், 180 பிபி. அடுத்த ப்ராடக்ட் பார்ப்போம். ஆ பார்க்கலாம். ஓடியா
கையெல்லாம் போயிடும் நமக்கு ரொம்ப நேரம் விளையாட முடியாது என்னால இவ கூட அதுவே 150 ரூபா கொடுத்து வாங்கணும். இது நல்லா இருக்கு ரோப், நல்லா குவாலிட்டியாவும் நல்லா இருக்கு, பயங்கர குவாலிட்டி. இதா ஃப்ரீக்கலாம் இந்த ரோப் டாயில் வந்து நிறைய டேஞ்சராக விஷயம்லாம் இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த ரோப் வந்து முழுங்கிடுச்சுன்னா அந்த இன்டென்ஸ் ஸ்ட்ரெயினில் வந்து சில சிக்கிக்கும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனால் இது வந்து அவ்வளோ ஈஸியாக வரா மாதிரி தெரியல, குவாலிட்டியாக இருக்குது, நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. இப்போ அன்பாக்சிங்கு பண்ணுறாங்களா? பண்ணு 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 பாரு அம்மா, எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் பாருங்கள். முதல் தடவையா அவங்களோட ப்ராடக்ட் அவங்களே அன்பாக்ஸ் பண்றாங்க. அன்பாக்சிங் யாருன்னா பாக்குற பாப்பீங்களா? அனிமல் அன்பாக்சிங், அன்பாக்சிங். ஐயோ என்னடா இது, அநியாயமா இருக்கு. நமக்கு தான் வாங்கியிருக்காங்கன்னு தெரியுது பத்தியா? அதுக்கு எவ்வளவு நேரம் நானே கிழிச்சிட்டு இருப்பேன். அப்பா கிழிச்சாச்சுரா, கிழிச்சாச்சுரா. நமக்கு பிடிச்ச விஷயம் இருக்கு அதுல. அப்படியா? அதனாலதான் ஸ்மெல்ல கண்டுபிடிச்சிருச்சு. அது கொடுக்க மாட்டேன், நான் கொடுக்க மாட்டேன். ஒன்னே வந்து 220 அந்த அந்த ரேஞ்சில் இருக்கும். இது ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ. அப்போ பார்த்துங்க ஃப்ரீ, இது ஒர்த்து தான். இது இது ரொம்ப இதை போட்டு விட்டோம்னா அந்த மாப்பாட்டும் கடிச்சுக்கிட்டு அந்த டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ரொம்ப பிடிக்கும் கொக்கோமா. ஸோ இது ரொம்ப அப்புறமா கொடுத்து இது பண்ணுவோம். ஏன்னா இதை கொடுத்துட்டா அவங்க ஸ்பாட்டுக்கு போய் கடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. மற்ற ப்ராடக்ட் அன்பாக்ஸ் பண்ண வரமாட்டே நீ, ஓகேவா? அப்புறமா அப்புறமா. அவ்வளோதான், போய் உட்காந்து இன்ட்ரெஸ்டிங்காக கடிச்சிக்கணும். அவ்வளோதான், கொடுத்த உடனே போயிட்டு சின்சியராக கடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதை கடித்து பிச்சு 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 போட்டு அதை எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். அவள் அனாவசியமாக காலி பண்ணுவான். இன்னும் ஒரு 1 ஹவரில் அது பிச்சு 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 போட்டுருவான் அங்கங்கே. ஓகே, அடுத்து அடுத்து என்ன ப்ராடக்ட் இது? செயினா? செயின்டா. இந்த பிடி 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 கிடி. என்னது இது? அழகா கழுத்துல மாட்டிடலாம், ரொம்ப பெருசா இருக்கு. ஏன் நீ சைஸ் பார்க்கல? வாங்குறது நான் அளந்துதான் வாங்கினேன், நெக் மெஷர் பண்ணி தான் வாங்கினேன். பெருசா இருக்கு. ஆன்லைன்ல வாங்கினாலே இதான் பிரச்சனை, அவங்க சைஸ் பார்த்து வாங்க முடியாது. இது என்னது? அழகா இருக்கும் நினைச்சு வாங்கின செயின் புஷ் ஆயிடுச்சு. அவ்வளோதான், இப்போ அழகா இருக்கு பாக்கிறதுக்கு. இங்க ஒரு டாலர் இப்படி தொங்க விட்டு அழகா இருக்கு, டாலரும் இருக்கு. ஓ அன்பாக்சிங் அப்படிதான். இழு இழு, அவ்வளவுதான், அதே தான். சீக்கிரம் நாளைக்கு எந்த பாக்ஸ் பார்த்தாலும் இந்த மாதிரி கடிச்சு வைக்க போகுது. ஏற்கனவே கடிக்கிறது தானே. பிடி கிடி கிடி, அவ்வளவுதான். அப்பா ஓகே, இது வந்து இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ப்ராடக்ட். கொக்கோ, இது கஸ்டமைஸ் பண்ணலாம். அதான் அமேசான்ல ஆர்டர் பண்றது தான். அதான் கொக்கோன்னு போட்டுக்கு. அப்புறம் ஆமா, நான் கஸ்டமைஸ் பண்ணேன். அதான் இந்த மாதிரி வந்து நீங்க எங்க இன்ஸ்டாகிராம்ல வந்து என்னென்ன டிசைன் வேணும், என்ன ஃபாண்ட் வேணும்னு சொல்றீங்க. அது வந்து நம்ம வந்து வாட்ஸ்அப்ல அவங்க மெசேஜ் பண்ணிட்டா அதுக்கு ஏற்ற மாதிரி பண்ணி கொடுத்துறாங்க. அதாவது இவங்க வந்து தொலைஞ்சு போயிட்டாங்க அப்படின்ற போது பின்னாடி இந்த நம்பரை பார்த்தாங்கன்னா ஈஸியா கால் பண்ணி இங்க உங்க இது இருக்கு அப்படின்னு சொல்லி. ஆமா, ஒரு நாய்கிட்ட போயிட்டு பின்னாடி இதை திருப்பி இங்க இருந்து திருப்பி பார்க்க முடியுமா? வாய்கிட்ட கச்சிச்சுன்னா கொஞ்ச நேரம் அப்படியே தடவே. வழி இல்லாததுக்கு இது ஒரு வழி, வழி அவ்வளவுதான். எல்லா பெட் பேரண்ட்ஸும் இது வச்சுக்கிறது நல்லது. இந்த அட்ரஸ் அட்ரஸோ இல்ல நம்பரோ நம்ம என்ன வேணா நம்மளே கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். என்ன மெசேஜ் பின்னாடி இருக்கணும் இந்த இதுக்கு மேல. ஸோ ஃப்ரண்ட்ல வந்து அவங்களோட பேர் இருக்கும்,
ரொம்ப நாள் இது இல்லாத இருந்ததுரா, நல்லா இருந்ததுரா, ஏன்டா மாட்டி விட்ட திருப்பியும். ஹாய், தாங்க தாங்க, அழகா இருக்கு கொக்கோ. அது கூட காலர் போட்டு பிடிக்கல திடீர்னு. ஆமா, ரொம்ப நாள் கழிச்சு போடுறாங்கல்ல. அதுதான் நான் வீட்டுல எதுக்கு காலருன்றதுனால அவுத்துட்டோம். நாங்க பாக்காத போது வெளில போக மாட்டாங்க, வெளில போனா காலர் இருக்கணும்ன்றதா கட்டாயம். வீட்டுல இருக்கும்போது எதுக்கு காலருன்றதுனால அவுத்து வச்சிருந்தோம். பிடிக்கல, அந்த மாதிரி கடிக்கிறாங்க, கடிச்சு தூக்க போறாங்க. இங்க வந்து எவ்வளவுனா அந்த இது மட்டும் அதிகமா இருக்குமே. ஏன்னா கஸ்டமைஸ் பண்ணது 300 அது மட்டும். அடுத்த ப்ராடக்ட் இந்த பிரி அப்படிதான். ஐயோ, காலை ஒண்ணு வச்சு மேல அங்க பாரு, காலை வச்சு வரலாற்றில் முதன்முறையாக லிண்ட் ரோலர். பர்னிச்சர்ல பெட்ல முடி ஒட்டிக்கிறதுல ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இது. சேர்ச்சோட எல்லாமே இதுல வந்துடும். எப்படி அது லிண்ட் ஸ்டாட்டிக் இப்போ இது வந்து இப்படி உள்ள போனோம் இல்லையா, அப்படி உள்ள போன அங்க போயிடும். அடுத்து இந்த சைடு, இப்போ இதில் வந்து இப்படி எடுக்கணும். இப்படி இப்படி பண்ணாலே அது ஆட்டோமேட்டிக்காக உள்ளே போயிடுது. ஓ, டியூவல் டைரக்ஷன் மாதிரி. ஆமாம், ரெண்டு டைரக்ஷன், அதுவே உள்ளே போயிடுது. சமவர்த்தரா, சமவர்த்தர் இங்கே பாரு, உள்ளே பாரு. வா, இது பிளாஸ்டிக் தான் ஒரு மாதிரி இருக்கு, பர்பஸ் பயங்கரமா யூஸ் ஆகுது. 500 ரூபாய்ன்றது பெரிய விஷயம் இல்லை, ஏன்னா இது ஹெல்த் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, அலர்ஜி ஆகும். அது வந்து இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல், என்ன கேட்டால் ரொம்ப யூஸ்ஃபுல். இது பிளாஸ்டிக் கொஞ்சம் நல்ல குவாலிட்டி கொடுத்தான்னா அருமையா இருக்கும். இதுவும் நல்லதா இருக்கு. அம்மா திட்டிக்கிட்டே இருக்கும், எங்க பார்த்தாலும் முடி. இன்னும் இப்போ இது வச்சு அப்பப்போ க்ளீன் பண்ணி திட்டு வாங்க மாட்டோம். இனிமேல் நாங்கள் பெட்ஸ் வளர்க்கறதெல்லாம் ரொம்ப ஈஸி கிடையாது, ரொம்ப ரொம்ப கஷ்டம். அது இப்போத்தி இந்த காலத்துக்கு ரொம்ப கஷ்டம், ஏன்னா வீட்டுக்குள்ளேயே வளர்க்குறது. அந்த காலத்துலலாம் அப்படி வெளியே நிறைய இடம் இருக்கும், அது பார்க்கட்டும் போவோம் வரும். இப்போலாம் வீட்டுக்குள்ளேயே இருக்கிறதுனால அது முடியெல்லாம் கீழே ஊதுறோம், வாமிட் பண்ணும். இதெல்லாம் சவிச்சுக்கிட்டு பண்ணால் தான் நீங்கள் பெட் வளர்க்க முடியும். மூணு பேர் சேர்ந்து அக்ஸஸ் பாக்ஸ் பார்த்துக்கிறீங்களா நீங்கள்? கழுவிடலாம் இது வந்து நம்ம டெஸ்ட் பண்ணால் தான் தெரியும் ஒர்த்தியா இல்லையான்னு. இல்லை இல்லை, ஆக்சுவலாக இந்த ப்ராடக்ட்டு இந்த இந்த பர்பஸ் வந்து ரொம்ப ஒர்த்து. பர்பஸாக ஒர்த்து, ப்ராடக்டாக ஒர்த்தா இல்லையான்னு பார்க்கணும்ல. ஆமாம், 1000 ரூபாய் இது டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட், எனக்கு கண்டிப்பாக வேணும் இது, இல்லாட்டி வீட்டில் திட்டிகிட்டே இருப்பாங்க. அந்த காரை கன்றாவியாக வச்சுக்கிறீங்க. சூப்பர், சீட் பெல்ட்டு. இதெல்லாம் சீட் பெல்ட் இருக்குல்ல, அதுக்காக அது கொடுத்துக்குறாங்க. இங்கே ஒன்று இருக்குது, புரியுதா? அதெல்லாம் உள்ள மறைஞ்சா கூட பிரச்சனை இல்லை. இங்கே வந்து இதில் மாட்டிடணும். ஓ, அந்த அம்மா வெளியே வர முடியாதா? சூப்பர் சூப்பர். ஃப்ரண்ட்ல வந்து எங்க லுல்லா பண்ற இப்போ பாருங்க, வந்துடும். அது எப்படி குச்சி வரும்டா? அது எனக்கு தெரியாது, வெளியே ஒருத்தருக்கு தெரியாதோ. ஆனா என்னன்னா, டோர் மூடிட்டோம்னா அந்த மாதிரி வர முடியாது. குக்க இங்க வா. எஸ், அப்படியே அமுக்கு அங்கே, இங்க வரக்கூடாது.
ஐயோ ஐயோ இந்த ப்ராடக்ட் அவ்வளோதான் பழகுது. இந்த ப்ராடக்ட் வந்து ரொம்ப அமைதியாக உட்காந்துக்கிட்டு வர ஆளுங்களுக்கு தான், நம்ம ஆள் அப்படி கிடையாது. அந்தம்மா நாங்கள் வந்து ஃப்ரண்ட்டில் வருவோம், பேக்கில் வருவோம், ஃப்ரண்ட்டில் வருவோம், எப்படி வேணால் போவோம், என்ன கதி ஆக போறியோ எங்களை அப்படியே உட்காரு. சூப்பராக இருக்கு, இதை நான் ஏற்கனவே பார்த்தேன் நெட்டில். ஐயோ 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 போட்டு பரட்டுறத பாரு, அங்கே பாரு கிழிக்கிறத. இதுகிட்ட தாங்கமானு எனக்கு டவுட்டாக இருக்கு. வர முடியலையே, கொக்கால வர முடியல. அரெஸ்ட் பண்ணிட்டாங்களா? அப்படியே டஸ்ட் வந்துச்சுன்னா எடுத்து வெளில ஒதுக்கிட்டு திருப்பி மாட்டிடலாம். அவ்வளவுதான், அதுதான் பெரிய கன்வீனியன்ட். இந்த சீட்டுனா வாக்யூம் போட்டுக்கிட்டு இந்த பெட் ஓனர்ஸ்க்கு தான் தெரியும் அது. ஐயோ ஐயோ பா, நான் கஷ்டப்படுவேன் வெயில்ல. ஐயோ வர முடியா, வர முடியா. இல்ல அம்மா ஜன்னல் இறக்கணுமா? தனியா கூட எட்டு போயிடலாம், தனியா நம்ம போறோம்னா கூட கூட்டு போயிடலாம். இது சூப்பராக இருக்கு, இது என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஒர்த்து. அடுத்த ப்ராடக்ட் என்னான்னு பார்ப்போம். கோகோ இந்தா கிழி, இந்தா இழு இழு. ஆ அம்மா அவ்வளோதான், இன்னொரு இழு இழு இழு, அவ்வளோதான், இன்னொரு இழு. ஆ ஆ அப்படிதான் பிடி அடி, இதோ 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 இந்த இந்த இதை பிடி. ஆ அவ்வளோதான், சூப்பர் அன்பாக்சிங். இன்னொரு இது அக்வா டாக். வெளியில போனா தண்ணி குடிக்கிறதுக்கு போன அங்க போயிட்டு நம்ம இதுவ தேடுறோம், பாட்டில குடிச்சுக்கிட்டு இருப்போமே. ஆமா அம்மா ஐட்டம் அது. ஆமாண்டா இது யூஸ்ஃபுல்லா, ரொம்ப தண்ணி ஃபில் பண்ணிடணும். ஃபில் பண்ண உடனே ஓ இப்படி அழுத்தணுமா, அழுத்தினா தண்ணி மேல வரும். ஓ இங்க அப்படியே நாக்க வச்சு குடிச்சிக்கலாம். ஓய் சூப்பர் கோகோ. ஓகே டெஸ்ட் பண்ணலாம். எவ்வளவு இது? இது வந்து 300க்கு ஒர்த்தா இல்லையான்னு நம்ம டெஸ்ட் பார்க்கலாம். பார்க்க சொல்ல இதுவாக இருக்கு, ஃபுல்லான ஐட்டம் தோணுது நமக்கு. எனக்கு என்னன்னா இப்போ இது அழுத்துறல, அழுத்த சொல்ல தண்ணி வருது இல்ல, விட்டா அப்படியே நிற்குமா, திருப்பி உள்ள போயிடுமா, அதுதான் மெயினாக பார்க்கணும். பார்க்கலாம் இப்போ இந்த ப்ராடக்டை வந்து இப்போ கொக்கோக்கு டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். என்ன பண்ணுறாங்க இங்கே பாரு, வருதுரா. ஆனால் அதை அழுத்துறதை விட்டினா, ப்ரெஸ் பண்ணுறதை விட்டினா எல்லாம் உள்ளே போயிடுது. சூப்பரில் கார்ல லீக்கேஜ் ஆகாது. ஆமா இந்த வடியா, இந்த தண்ணி குடி, வடியா தண்ணி குடி, தண்ணி குடி, தண்ணி குடி, தண்ணி குடி, தண்ணி குடி, குடி 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 குடி. இந்த தண்ணி இந்தாடி பாருங்க, இப்ப கார் உள்ள கவுத்துக்குச்சுனா கூட லீக்கே ஆகல சுத்தமா. இந்த வடி ஒரு இந்த தண்ணி, இந்த தண்ணி, தண்ணி ஒக்கோ தண்ணி, தண்ணி இந்த இங்க பாரு தண்ணிடி. நமக்கு தண்ணி காமிக்குதுடா, பர்பஸ் தண்ணி குடினா எனக்கு தண்ணி காமிக்குது. அவ்வளோதான், இதுதான் பர்பஸ். நம்மளுக்கு பண்ண தண்ணி வருதா? ஓகே ஃபுல்லாக குடிச்சிட்டு நான் ஒவ்வொரு டீ கடையிலையும் போயிட்டு அலுமினியம் ஃபைல் பாக்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்போம் நாங்கள். ஆமாம் தண்ணி தண்ணி கொடுக்குறதுக்கு அதெல்லாம் இல்லாமல் இது இது ஒரு ஒர்த்து தான், நல்ல ஒர்த்து. நெக்ஸ்ட் ப்ராடக்ட் பார்ப்போமா இப்போ? என்ன கால் அப்படி உள்ள ஒரே கால மண்ணா இருக்கும், அப்படியே போய் பெட்ல படுப்பா அவங்க கூட. அதுக்காக நான் இப்ப வாக்கிங் போக ஆரம்பிச்சதுல இருந்து காலை கழுவி விடுவேன். காலை கழுவி விட்டு அடுத்த செகண்ட்ல ஓடியாந்துருவா, இதுல வழுக்கி வழுக்கி விடுவாங்க இந்த இதுல. அதனால இப்ப அந்த கால் வந்து சரியா என்னால கழுவ முடியாது, காமிக்கவே மாட்டா. ஆனா இப்பெல்லாம் பரவாயில்ல, அதுக்குதான் இந்த நவீன கருவி. தண்ணியை போட்டு கழுவி இப்ப உள்ள வச்சுட்டு காலை காற்று அப்படி இப்படி பண்ணி எடுத்தோம்னா சூப்பராக ஆகிடும். இதை டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம், எப்படி இருக்குன்னு டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். சும்மா ஐடியா, நல்ல ஐடியா, பட் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுதுன்னு தெரியல, அதை பார்த்துருவோம். டேமேஜ்லாம் இருக்கு, வரும்போதே டேமேஜாக வருது. அந்த இதுவெல்லாம் புரிஞ்சு போச்சா? கார்னர்ல எல்லாம் தேஞ்சு போயிருக்கு. அது பேக்கிங் பண்றவங்களோட ஃபால்ட். நம்ம என்ன பின்ன நம்ம காசு கொடுத்து வாங்கினா கரெக்டாக தானே வரணும்னு எதிர்பார்ப்போம். ஓகே 300 இவ்வளோ ரேட்டு.
300 இது வர்தா இல்லையான்னு பாப்போம். நம்ம வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். ஆமா இப்போ ஒண்ணும் தெரியாது. தண்ணியை ஃபுல்லா ஊத்திடுங்க. நவீன கால் கழுவும் மிஷின். கால் கழுவி மிஷின். கழுவிங் மிஷின். கழுவலாமா? கம்முடு காமிக்கிறீங்க. அது டெய்லி நான் பண்ற பிராக்டிஸ். ஆனா இவ்வளவு செய்யறதுக்கு நான் கையிலே கழுவிட்டு போயிடுவேன். இது ரொம்ப ஓவரா இருக்கு. நான் கையிலே கழுவிட்டு போயிடுவேன். ஆனால் அது டெய்லி கழுவுறது கிடையாது. நிறைய அழுக்காயிடுச்சுன்னா கழுவுறது இதில் துடைச்சி விட்ருவேன். ஏன்னா இந்த மாதிரி என்ன பண்ணுவாங்க, போய் தம்முன்னு குதிப்பாங்க போகிறேன். இந்த ஃப்ளோர் வந்து பயங்கரமாக ஒழுக்கும் கால். போ இதுமோ கையை உள்ளே விட்டு காலை உள்ளே விட்டு இது அவசியம் இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் இது அவசியம் இல்லை. எவ்வளோ அது 300 ரூபா அந்த மாதிரி மேலே என்னடி இந்த மாதிரி என்கிட்ட பேசுவாங்க. அப்படியே நான் என்ன கேட்டாலும் பதில் சொல்லுவோம். என்ன சொல்லும் யா? என்ன தூக்கம் வரலையா? தூங்க பண்ணுமா? அவங்க கூட தூங்கணுமா? தூங்கலாமா? தூங்கலாமா? போய் ஐயோ நீ வாங்க பரவாயில்லைங்க. அதுவும் இருக்க அது வந்து இப்போ பர்த்டேக்காக வாங்கினேன். பர்த்டே கிஃப்ட் வாங்கியிருக்கேன் நான் கொக்கோக்கு. லெவன்த் ஆகஸ்ட் 11th இந்த மாதிரி பர்த்டே. இவங்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல் நீங்கள் சொல்லுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம பர்த்டேக்கு என்ன ஸ்பெஷலாக பண்ணலான்னு. ஆ 11th பர்த்டே அவனுக்கு 5 வயசாக போகுது இந்த கழுதைக்கு. இந்த மாதிரி ஒரு அன்பாக்சிங் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். சூப்பராக அன்பாக்ஸ் பண்ணா கொக்கோ. அவள் ப்ராடக்டாக அவளே அன்பாக்சிங் பண்ணிக்கிட்டா. நீங்கள் பெட் ஓனர்ஸாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இதை பார்த்துட்டு உங்களுக்கு தெரிஞ்சிக்கலாம் இது அவசியம் இல்லைன்றது. அப்புறம் காசு வர சைடு எப்படி இது ஒர்த்தா இல்லையா அப்படின்றது நீங்களே புரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. அடுத்து கேட்ஸுக்கு வந்து நிறைய இருக்குது. அது கேட்ஸ் அநியாய ரேட்டரா? கேட்ஸ்க்கெல்லாம் பயங்கரமாக ப்ராடக்ட்ஸ் இருக்குது. அதை வந்து நீங்கள் வாங்கி பண்ணோன்னா நீங்கள் வந்து சொல்லுங்கள் கமெண்ட். ஆமாம் அது அது பண்ணலாமா அப்படின்றத சொல்லுங்கள். இப்போ இந்த வீடியோ நீங்கள் பார்த்துருக்கவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் குணா, பாலாஜி அண்ட் கொக்கோ. அந்த மாதிரி டயர்ட் ஆகிட்டாங்க அன்பாக்ஸ் பண்ணி ஷோஃபாடியில் போய் படுத்துட்டாங்க.